ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் ரெண்டு பயிற்சி 2.2 எட்டாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? கீழ்கண்ட நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்க. ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கு இடையில் என்னென்ன டைம் இருக்கும், எவ்வளோ டைம் இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் 5:30 முற்பகல் முதல் 12:40 பிற்பகல் வரை. இப்போ நடுவில் 12 போட்டுக்கிடுவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக முற்பகல் நோட் பண்ணுவோம். 12 மணிக்கு எந்த பக்கம் பிற்பகல். ஓகே, பதினொன்று, 10, 9, 8, 7, 6, 5. 5:30 முதல். அப்போ 5:30 இதில் பாதி எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அரை மணி நேரம், 30 நிமிஷம் இந்த இடத்துல இருக்கும். 5:30 முற்பகல்லிருந்து 12:40 பிற்பகல், 12 மணி இதுக்கு தாண்டி 40 நிமிடம். அடுத்து இங்கே 13 அந்த மாதிரி வந்துடும். 13, 14, 15 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். 5:30 5:30 இந்த 5:30 இந்த இது 30 நிமிஷம்தான் இருக்கும். 30 நிமிஷத்தை கடைசி சேர்த்துக்கிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இங்கே 6 மணி, இங்கே ஒரு 30 நிமிஷம் இருக்குது. 6:30 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 40 நிமிடம். ஓகே, இங்கே 40 நிமிஷம் இருக்குது, இங்கே 6:30 இருக்குது. அது நல்லா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 6:30, இங்கே 40 நிமிடம். ஓகே, இப்போ கூட்டிக்காங்க. இப்போ என்ன ஆகும்? 6:70 வரும். அதை நம்ம பிரித்து காமிக்கணும். 70 நிமிஷத்தை எப்படி பிரிக்கணும்? 60 + 10 பிரித்து அந்த 60 இதோட ஒன்றை சேர்த்துக்கணும். ஸோ இந்த 60 நிமிஷம் இங்கே வந்தால் +1 ஆகி 7 மணி ஆயிரும். 7:10 ஆயிரும். ஓகே, அப்போ அந்த கால இடைவெளி 5:30 முற்பகல்லேருந்து 12:40 பிற்பகல் வரை எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரமும் 10 நிமிஷமும் ஆகும். செகண்ட்ஸ் 1:30 பிற்பகல் முதல் 10:25 பிற்பகல், ரெண்டுமே பிற்பகல், பிரச்சனையே இல்லை. அப்போ 12 இங்கே குறிச்சுக்கணும். 12 இது ஃபுல்லாக 12 பிற்பகல். ஓகே, 1:30 குறிக்கிறாங்க. அப்போ 12 கடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 25. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 25 நிமிஷம். ஓகே, எதுலேருந்து? 1:30 1:30 இங்கே இருக்குது. அப்போ 1:30 கவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 மணி. இங்கே ஒரு 30 நிமிஷம், இங்கே ஒரு 25 நிமிஷம், அப்படி தானே? இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 25. அப்போ 8:55. ஓகே, ரெண்டுமே பிற்பகல்னால இந்த சைடே வந்துடும், பிரச்சனை இல்லை. இதே இது நம்ம சப்பு கூட பண்ணி காமிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே பிற்பகலாக இருக்கனால. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் 60 வரும். 60 + 25
எண்பத்தஞ்சாயிரம், எண்பத்தஞ்சில் 30 வச்சுன்னா 55, 9 ஒன்று வச்சுன்னா 8, 8:55 இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, செகண்ட் சம் ரெண்டுமே பிற்பகல்னால ரைட் சைட்லேயே வந்துடும். தேர்ட் சம் 20 முதல் 4 வரை, 12 இங்கே போட்டுக்கிடுவோம், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. முற்பகல்னால் இங்கிட்டு வரணும், 1, 2, 3, 4. ஓகே, நமக்கு என்ன வேணும், 20 முதல் 20 இங்கிட்டு 24 வரைக்கும் ஒரு 4 நேரம் இருக்குது. அப்புறம் 24 முடிஞ்சு 4 ஸ்டார்ட் ஆகுது, இங்கிட்டு ஒரு 4 இருக்குது, 1, 2, 3, 4. ஓகே, இங்கிட்டு ஒரு 4 நேரம், அங்கிட்டு ஒரு 4 நேரம், மொத்தம் எத்தனை மணி நேரம், 8 நேரம். 20 24 4 நேரம், அடுத்து 24 நேரம் முடிஞ்சு ஒரு 4 நேரம் சேர்த்தா 8 நேரம். ஓகே, ஒரு நாள் முடிஞ்சு அடுத்து விடியற்காலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 17 முதல் 5, 15 வரை, 17 12 தாண்டிடுது, 12 நடுவில் வச்சுக்கிடுவோம், 13, 14, 15, 16, 17. ஓகே, 13, 14, 15, 16, 17. காலையில் 5 வரைக்கும் இருக்குது, 18, 19, 20, 21, 22, 23, 24. இங்கே வருவோம், 11, 10, 9, 8, 7, 6, 5 இப்போ இங்கே 17 முதல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது முற்பகல், இது பிற்பகல். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7 நேரம். அப்போ முற்பகல்னால் அந்த இப்போ 24 முடிஞ்சுதான் 5 வருது. ஓகே, அப்போ 24 17 கழித்தோம்னா 7. ஓகே, 24 17 கழிச்சா 7. இங்கே ஒரு 5, 15 இந்த சைட்லேருந்து வரப்பாது, இந்த சைட்லேருந்து தான் வரணும், 5, 15. ஸோ கூட்டினோம்னா 12, 15, அதாவது 12:15. ஓகே, இங்கிட்டு ஒரு 7 நேரம், அதுக்கப்புறம் ஒரு 5.5 நேரம் வரும், அதனால் 7 + 5, 12.5 நேரம். ஓகே,